மை சேனல் வர்க்கிங் மம்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நான் என்ன வீடியோ போட போறேன்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் நிக்கிற இடமும் பாத்தீங்கன்னா என்னோட ஃபிரிட்ஜ் தான் ஆமா இன்னைக்கு நான் என்னோட ஃபிரிட்ஜ் டூர் தான் உங்களுக்கு காமிக்க போறேன் என்னோட ஃபிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் ரொம்பவே சின்ன ஃபிரிட்ஜ் தான் இந்த ஃபிரிட்ஜ்ல நான் எப்படி ஸ்பேஸ் சேவிங்கா நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போறேன் என்னோட ஆர்கனைசேஷன் உங்கள யாருக்காவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க என் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா நோட்டிபிகேஷன்ஸா வரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இது வந்து உங்களோட சின்ன உதவி பட் எங்க சைடு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இப்போ நம்ம ஃபிரிட்ஜோட அவுட்டர்ல இருந்து வரலாம் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபிரிட்ஜ் நீங்க அவுட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் என்னோட ஃபிரிட்ஜ் மாடல் பாத்தீங்கன்னா ஹேர் மாடல் இது வாங்கி ஒரு 11 இயர்ஸ் ஆகுங்க இது என்னோட மேரேஜ்க்கு வாங்குனது சின்ன ஃப்ரிட்ஜ் தான் இது இப்போ நான் ஃப்ரிட்ஜ் மேலே வந்து ஒரே ஒரு மணி பிளான்ட் வந்து ஒரு சின்ன கிளாஸ் பாட்டிலில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி பிளான்ட் பார்க்கும் போது எனக்கு ஒரு சின்ன டிப் தோணுது ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து நீங்கள் வீட்டில் வளர்ப்பீங்க வளர்க்கும் போது இந்த தண்ணி வந்து நீங்கள் 3 days once மாற்றிட்டே இருங்க செடி உங்களுக்கு நல்லா க்ரோத் கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு உள்ளன் ஷால் தாங்க போட்டிருக்கேன் கவர்ஸ் எல்லாம் நான் எதுவும் போடலை நார்மலான ஒரு உள்ளன் ஷால் தான் போட்டிருக்கேன் எனக்கு இந்த ஷாலே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் இதுவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீசரில் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வச்சுருப்பேன் இதுவுமே வந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இங்கே ஏற்கனவே கிளைமேட் வந்து சில்லுந்தான் இருக்கும் ஹொசூரில் சும்மா நான் எதுக்காவது தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் ஃபேஷியல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்குவேன் ஐஸ் க்யூப்ஸு மற்றபடி சாப்பிட்றதுக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இவ்வளோ தான் இருக்கும் அண்ட் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 3 containers வச்சுருக்கேன் இங்கே வந்து யூஸ்வலாகவே இந்த கண்டெய்னர் ரெண்டுமே எப்பயுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா துருவன தேங்காய் ஸோ நம்ம ஆஃபீஸ் போகும்போது காலையில் நம்ம பொரியல்லாம் செய்யும் போது திருவிட்டு இருக்க முடியாது அதனால் நான் சண்டே ஒரு நாள் உட்காந்து ஒரு தேங்காய் வந்து துருவி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு 1 week தேவையான அளவு வச்சுருவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் ஆட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா பட்டர் தான் வச்சுருக்கேன் உள்ள ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நான் யூஸ்வலாக வச்சுருப்பேன் பட்டர் எப்பயுமே ஸோ இவ்வளோ தான் இருக்கும் இந்த ட்ரேயில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக 4 containers நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் நான் இப்போது வாங்கி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இதில் வந்து நான் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா தான் 4 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ 4 எனக்கு கச்சிதமாக இருக்குது சின்னதாக காம்பாக்டாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மேலேயும் கீழேயும் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு உள்ளே வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏர்டைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணியும் உள்ளே போக மாட்டேங்குது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த கண்டெய்னர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கண்டெய்னர் வேணும்னா நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் அதோட லிங்க்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு கொத்தமல்லிலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு காமிக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொத்தமல்லி புதினா எல்லாமே நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த கண்டெய்னர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதினாவும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நான் பல கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் பட் இந்த கண்டெய்னரில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு எந்த கண்டெய்னர்ஸ்லையுமே இல்லை ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு இது இப்போது இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்குள்ளே 2 containers வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா லெமன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லெமனையும் நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ
ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மருந்து குழம்புங்க. அதாவது இது எப்படின்னா எங்கள் ஊர் சைடு வந்து இது வந்து ஒரு செட்டாக கிடைக்கும், நிறையா மூலிகையெல்லாம் கலந்துருக்கும். அதை வாங்கிட்டு வந்து வறுத்து இடித்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் கூட கலந்து வச்சுருவாங்க. இது வந்து ஜாஸ்தி குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆத்திரும். இது வந்து இதில் ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் அந்த ஊருக்கு போய் அந்த மருந்து செலவு வாங்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு 6 கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். ரொம்பவும் போட்டு அடைச்சி வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி வாங்குற பால் வந்து காய்ச்சி இப்படி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி மாவு டப்பா தான் இது. அண்ட் இந்த கண்டெய்னர் வந்து என்னோட வ்ளாக்ஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டிஷன் இருக்கும், இந்த மாதிரி 1, 2, 3 பார்ட்டிஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் என்னோடய வ்ளாக்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு என்ன குக்கிங்க்கு தேவையான அத்தனை வெஜிடபிள்ஸும் எடுத்து ரெடியாக கட் பண்ணி இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோவா ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் வந்து இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேன்ருச்சு. அதனால நான் இந்த இதை வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் நெக்ஸ்ட் டேவே எடுத்து நான் இது யூஸ் பண்ணி முடிச்சிருவேன். இதில் நான் ஜாஸ்தி ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். அன்னைக்கு நைட்டு வந்து கட் பண்ணி வச்சு மறுநாள் காலையில் யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர் எனக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கடி நீங்கள் காலையில் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண தேவையே இருக்காது. ஈவன் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட எடுக்க மாட்டேன். எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் நைட்டே இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அடிக்கடி இந்த பாக்ஸை கூட ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஒரு பாக்ஸ்லேயே எனக்கு வந்து குக்கிங் வேலையே முடிஞ்சிடும். திரும்பி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டெய்னரில். அண்ட் இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயை யூஸ் பண்ணி அதில் வந்து நான் தக்காளியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கே வந்து ரெண்டு கண்டெய்னர் வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து இஞ்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி வந்து அதே மாதிரி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். தேவைன்றப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பூ தான் வச்சுருக்கேன். பூவெல்லாம் வந்து சாமி படைக்க தலைக்கு வச்சுக்க தேவைப்படுற பூவெல்லாம் வாங்கி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போது நல்லா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஹரிசாண்டலாக இருக்கிற பாக்ஸஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இடம் அடைக்காது. நீங்கள் ஒன்று மேலே ஒன்று கூட வச்சுக்கலாம். ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எனக்கு காலியாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது நான் ஃப்ரிட்ஜில் லெஃப்ட் ஓவர் ஃபுட் வைக்கணும்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எனக்கு இந்த ஷீட்டோட கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வெஜிடபிள் ட்ரே தாங்க. ஸோ நான் இப்படி தான் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே வந்து கவர் போட்டு தான் வைக்கிறேன். எனக்கு இப்படி வச்சா தான் வந்து வாடி போகாமல் இருக்குது வெஜிடபிள்ஸ். இல்லைன்னா கவர் துணி பேக்லலாம் போட்டு வச்சோம்னா எனக்கு டக்குன்னு அது வாட்டம் கண்டுடுது. இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கும் போது எனக்கு வந்து வாடி போகாமல் இருக்குது. ஸோ எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நான் வாங்கி இந்த மாதிரி தான் கவர் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பொடலங்காய் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. இதுக்கு கவர் பெரிய சைஸில் எனக்கு கிடைக்கல. ஸோ சீக்கிரம் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து வாஷ் பண்ணி தான் நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். நான் எப்படி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக் ட்ரே கொடுத்துருக்குறாங்க. அந்த எக் ட்ரேயில் வந்து நான் எக்ஸ் வச்சுருக்கேன். முட்டை ஒரு அட்டையாக வாங்கிட்டு வந்தாருன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸஸாக இருக்கிற முட்டையை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மற்றபடி முட்டை பாக்ஸில் போட்டு வெளியிலே வச்சுருவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர். பிரியாணி செய்யும் போது கேசரியெலாம் செய்யும் போது யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நான் குட்டி பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், கெட்டு போயிடும் வெளியில் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சமையல் சோடா. இதையுமே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண லெமன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு. நீங்கள் வந்து யூஸ் பண்ண லெமன் தோலை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஸ்மெல் எதுவும் பேட் ஸ்மெல் எதுவும் வராது. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே நான் வெள்ளம் தான் வச்சுருக்கேன். என்னோட வெள்ளத்தை போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம்லன்னு பார்க்காதீங்க. வெளியில் வச்சா எறும்பு வந்து வெள்ளத்தெல்லாம் சாப்பிடுது, அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம கவர் அப்படியே கவரோட வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு நான் மூடி வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து அசிங்கமாகவும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷிரோட்டி ரவன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூரிக்கு போட்டால் பூரி மாவில் கோதுமை மாவில் நீங்கள் கலந்து இதை பிசைஞ்சி பூரி போடும் போது ரொம்ப நேரத்துக்கு பூரி வந்து உப்பெல்லாம் இருக்கும், மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இது வந்து நார்மல் ரவை மாதிரி கிடையாது, ரொம்ப ஃபைனாக இருக்கும், உப்பு உப்பு மாதிரி தான் இருக்கும் பாருங்க, ரொம்ப தின்னாக இருக்கும். இது வந்து பூரி பிசையும் போது இதை வந்து போட்டு பிசைஞ்சோம்னா உங்களுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அண்ட் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் யூஸ் பண்ணி மீதம் இருக்கிற கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. அப்பப்போ ஏதாவது டிஷ் செய்யும் போது வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது வந்து நான் இந்த மாதிரி பவுலில் போட்டு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. அதையும் வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் அரைச்சி வச்சுருவேன். இந்த இஞ்சி பூண்டு நான் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் வந்து என்னோட ஒரு பிளாகில் காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் டீ லீவ்ஸு. இது வந்து ஷேஷேடாக இருக்காது, இந்த மாதிரி உதிரி உதிரியாக லீஃப் லீஃபாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் தீல இதை நீங்கள் சுடுத்தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும் போது அப்படியே இந்த லீஃப் எல்லாம் விரிஞ்சி உங்களுக்கு அழகாக லீஃப் லீஃபாகவே தெரியும். ஷேஷேட்ல நம்ம க்ரீன் டீ யூஸ் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தோன்றப்ப நான் போட்டு குடிப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மசாலா, சின்ன சின்ன மசாலா பேக்கெட்ஸ். இதுவும் ரேராக யூஸ் பண்ணுற மசாலா பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கபாப் மசாலா, இது வந்து சன்னா மசாலா. இந்த மசாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்னா மசாலாவில் இது போட்டு இந்த மசாலா தூள் போட்டு செய்யும் போது எங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் எப்போ சன்னா மசாலா செய்யும் போதும் இந்த மசாலா போட்டு தான் வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசப்பொடி, இதெல்லாம் சாம்பார் பொடி. இதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுற பேக்கெட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வெளியில் வச்சோம்னா அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், பூச்சி பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேக்கில் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது. இப்போ வாங்க கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக மூணு வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள். ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் வச்சுருக்கேன். வினிகர் வந்து பசங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கும் போது யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது க்ளீனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வினிகர் ஒரு பாட்டில் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சோயா சாஸ். சோயா சாஸும் வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காயும் ஜிஞ்சரும் சேர்த்து அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கண்டினியூஸாக வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டினியூஸாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ விட்டுருவேன். ஸோ வெயிட் லாஸ் எனக்கு வெயிட் லாஸுக்காக இந்த மாதிரியே நான் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் குடிக்கிறதுக்காக காலையில் வார்ம் வாட்டரில் குடித்தா ரொம்ப நல்லது இது. அண்டு இதில் வந்து ரெண்டு கண்டெய்னர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா உரிச்சு வச்ச பூண்டு, டக்குன்னு நம்மளுக்கு காரக்குழம்பு டக்குன்னு நீங்கள் சமைக்கும் போது எடுத்துக்கலாம். அண்டு இது பார்த்தீங்கன்னா உரிச்ச இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்குன்னா சட்னி அரைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே தேவைப்படும். ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சி அந்நேரத்துக்கு உரிச்சிட்டு இருக்க முடியாது, அதனால கொஞ்சமா இஞ்சி உரிச்சு இந்த மாதிரி கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்குவேன். சார் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜு தான், பட் இந்த சின்ன ஃப்ரிட்ஜுமே வந்து பார்க்க அழகாக நான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை மாதிரி வியூவர்ஸோட சின்ன ஹெல்ப் வந்து எங்களை மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.